புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை போலீசார் விரட்டக்கூடாது என முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் கோதாவரி ஆற்றில் ONGC குழாயிலிருந்து கேஸ் மற்றும் எண்ணெய் கசிந்துள்ளதால் பொதுமக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை அதிகாரி லஞ்சம் பெறும்போது CBI அதிகாரிகள் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ஒரே நாளில் 23 நபர்கள் டெங்கு பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது பொது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை காவல்துறைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 289 காவலர்கள், 26th பேஜ் மற்றும் 19 காவல்துறை ஓட்டுநர்கள் நிலை 3-2 பேஜ் ஆகியோரின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழா கோரிமேடு காவல்துறை மைதானத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி புதிய காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதையடுத்து பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்களை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், புதுவை காவல்துறையானது தற்போது மிகவும் சுறுசுறுப்பாக பணியாற்றுகிறது. காவல்துறையினர் சுறுசுறுப்பாக பணியாற்றும் போதுதான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும். காவல்துறைக்கு பொதுமக்களை பாதுகாக்கும் பொறுப்பு உள்ளது. இதற்கு தான் கடுமையான பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. புதுச்சேரி சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் சுற்றுலா பயணிகளை வரவேற்பாளர்களாக இருக்க வேண்டும், விரட்டி விடுபவர்களாக இருக்கக்கூடாது என்றார். இந்த விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அரசு கொறடா AKD ஆறுமுகம், அரசு செயலர் பத்மா ஜெய்ஸ்வால், காவல்துறை DGP ஷாலினி சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஏனாம் பிராந்தியம் ஆந்திரா மாநிலம் காக்கிநாடாவை ஒட்டி அமைந்துள்ளது. ஏனாம் நடுக்கடலில் இருந்து ONGC சார்பில் கேஸ் எடுக்கும் பணி 2016 முதல் நடைபெற்று வருகிறது. இதற்கான குழாய்கள் கோதாவரி ஆற்றிலிருந்து கடலுக்குள் செல்கிறது. இந்த குழாய்களில் இருந்து எண்ணெய் மற்றும் கேஸ் வெளியே வருகிறது. இதனை ஏனாம் வட்டார காங்கிரஸ் தலைவர் தினேஷ் வீடியோ ஆதாரத்துடன் அரசுக்கு புகாராக தெரிவித்துள்ளார். 2 நாட்களுக்கு மேலாக குழாயிலிருந்து கேஸ் மற்றும் எண்ணெய் வெளியேறி வருகிறது. இதனால் கோதாவரி ஆறு மற்றும் கடற்பகுதியில் கருப்பு எடை படலம் படிந்து துர்நாற்றம் வீசுவதாகவும், இதனால் கடல் வளம் பாதிக்கப்படுவதுடன் காற்று மாசும் ஏற்பட்டுள்ளது என குற்றச்சாட்டியுள்ளார். இது தொடர்பாக ஏனாம் மண்டல நிர்வாக அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு, 2 தினங்களுக்கு முன்பே குழாயில் பழுது நீக்கும் பணி நடைபெறும் என முன் தகவல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தனர். இருப்பினும் கோதாவரி ஆற்றில் ONGC-யின் கேஸ் மற்றும் எண்ணெய் கசிவால் ஏனாம் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். గోదావరి ఇలా ఉంటుంది. ఇక్కడ మనం ఏదైతే చూస్తున్నామో పైప్ లైన్ గ్యాస్లోంచి లీకేజ్ అనేది భయంకరమైన స్మెల్ అనేది కూడా వస్తుంది. మాకు గ్యాస్ స్మెల్ వస్తుంది. దగ్గర కూడా దగ్గర కూడా దగ్గర కూడా ఇక్కడ మీరు చూస్తున్నారు నార్మల్ వాటర్, ఇది నార్మల్ వాటర్. ఏ దగ్గర కూడా దగ్గర కూడా దగ్గర కూడా లాస్ట్ వెళ్ళిపోదాం. నార్మల్ వాటర్, ఇది నార్మల్ వాటర్. ఇది మీరు చూస్తున్నారు చూడండి. புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் துறையில் அறிவியல் துறை அதிகாரியாக பணியாற்றி வருபவர் சீனிவாச ராவ். இவர் ரெட்டியார்பாளையம் ஜெயா நகரில் வசித்து வருகிறார். இந்த சூழலில் தொழிற்சாலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் வழங்கும் விவகாரத்தில் இவர் லஞ்சம் பெறுவதாக CBI அதிகாரிகளுக்கு புகார் சென்றுள்ளது. அதன் பேரில் அவரை தொடர்ந்து கண்காணித்து CBI அதிகாரிகள் வந்தனர். அதன்படி இன்று காலை ஒருவர் தொழிற்சாலையைச் சேர்ந்த ஒருவர் சீனிவாச ராவை சந்தித்துள்ளார். அப்போது அந்த நபர் சீனிவாச ராவிற்கு லஞ்சம் கொடுக்க முயன்றபோது அவருடன் சென்ற CBI அதிகாரிகள் சீனிவாச ராவை அவரது வீட்டில் வைத்து கையும் களவுமாக பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து அண்ணாநகர் வீட்டு வசதி வாரியம் கட்டிடத்தில் இயங்கி வரும் மாசு கட்டுப்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் அலுவலகத்திற்கு சீனிவாச ராவை அழைத்து வந்து சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை செய்து முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி அவரை விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர். புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை அதிகாரி
அதிகாரி லஞ்சம் பெறுவதாக கிடைக்கப்பட்ட தகவலின் பேரில் சிபிஐ அதிகாரிகள் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நகர பகுதிகளில் குப்பைகளை சரிவர வாராததால் ஆங்கேங்கே நோய் தொற்று ஏற்பட்டு பொதுமக்கள் மருத்துவமனைக்கு வருவது அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் ஒரே நாளில் 23 நபர்கள் டெங்கு பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுகாதாரத்துறையின் அலட்சியம் காரணமாக நாள்தோறும் டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 20 நாட்களுக்கு மேலாக புதுச்சேரியில் டெங்கு பாதிப்பு அதிகமாகி வரும் நிலையில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புரட்டாசி மாதமே சிறப்பானது என்றாலும் இதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகள் மிக அற்புதமானவை. புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும். இதனால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதனையடுத்து புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பெருமாள் கோவில்களில் இன்று காலை முதல் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி காந்த வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவியார் சமேத ஸ்ரீ வரதராஜா பெருமாள் திருக்கோவிலில் முதல் புரட்டாசி சனிக்கிழமையை ஒட்டி பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வரதராஜா பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு பிரசாதங்கள் பெற்று சென்று வருகின்றனர். பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய இளம் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தும் அவதூறாக பேசிய பாஜக தலைவர் தர்விந்தர் சிங், மத்திய அமைச்சர் ரவனித் பீட்டு, உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் ரகுராஜ் சிங், ஏக்நாத் சிண்டே கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சஞ்சய் கெய்க்வாட் உட்பட 4 பேர் மீதும் இந்திய தண்டனை சட்டம் பாரதிய நீய சுரக்ஷா BNS கீழ் இவர்கள் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டி தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் தட்டாஞ்சாவடி தொகுதி நிர்வாகிகள் ராஜா, ஜம்புலிங், மேகநாதன், செல்வராஜ், மன்னாதன், வெங்கட், வருண், ஆனந்தன், ராஜாராம், முத்துராமன், கலியமூர்த்தி, இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் வினோத், மனோஜ், அபிலாஷ், சமீர், ராஜசேகர், ஹரீஷ், மாறன் 50க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி மணவெளி பகுதியில் உள்ள சுடலை வீதியில் புதியதாக தார் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் சட்டப்பேரவை தலைவரிடம் தங்களது 40 ஆண்டுகளுக்கு மேலான கோரிக்கையை நிறைவேற்றி தந்தமைக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது அரியாங்குப்பம் கொம்பியூன் பஞ்சாயத்து உதவி பணியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் உடனிருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வானூர் தனியார் திருமண நிலையத்தில் உழவர் ஆலயம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் 4 ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள், இயக்குநர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசின் இணை இயக்குநர், வேளாண்மை துறை இயக்குநர், கால்நடை இணை இயக்குநர், தோட்டக்கலை துறை இணை இயக்குனர், தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம் உதவி பொது மேலாளர், பாரத் மண்டி துணை தலைவர் விக்னேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை மற்றும் துறை சார்ந்த திட்டங்களை எடுத்து கூறினர். இக்கூட்டத்தில் சேர்மன் தண்டபாணி நிறுவனத்தின் செயல்பாடுகள் மற்றும் ஆண்டு அறிக்கை சமர்ப்பித்தார். நடைபெற்ற உழவர் ஆலயம் உழவர் உற்பத்தியாளர் பொதுக்குழு கூட்டத்தில் சுமார் 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர்.
சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை ஒட்டி இந்திய கடலோர காவல்படை சார்பில் புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகில் இன்று நடைபெற்ற கடலோர தூய்மை பணியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்து மாணவ மாணவிகளுடன் சேர்ந்து கடற்கரை தூய்மை பணியில் ஈடுபட்டார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி அண்ட் பாஸ்கர் பங்கேற்றனர். மேலும் அரசு செயலாளர்கள் பத்மா ஜெய்ஸ்வால், ஜெயந்தகுமார் ரே, காவல்துறை தலைமை ஆய்வாளர் அஜித்குமார் சிங்லா, இந்திய கடலோர காவல்படை கமாண்டன்ட் தசிலா, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு கந்தசாமி மற்றும் பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த தேசிய மாணவர் படை, நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு தூய்மை பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர்களுக்கு இந்த நிதியாண்டில் இதுவரை ₹12.1 கோடி நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக இந்த நிதியாண்டில் திருமண உதவித்தொகையாக 396 பேருக்கு ₹3.96 கோடியும், கலப்பு திருமண உதவித்தொகையாக 80 தம்பதிகளுக்கு ₹2 கோடி பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் 118 பயனாளிகளுக்கு மாநில அரசின் பங்காக ₹1.88 கோடி வழங்கப்பட்டுள்ளது. பாலூட்டும் தாய்மார்கள் 592 பேருக்கு மொத்தம் ₹89.89 லட்சமும், தொடர் நோய் உதவித்தொகை திட்டத்தில் 2,281 பேருக்கு மொத்தம் ₹1.57 கோடி வழங்கப்பட்டுள்ளது. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் 5 பேருக்கு ₹2.59 கோடி, மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகையாக ₹49.90 கோடி வழங்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் காரைக்கால் மாவட்ட நிர்வாகிகள் நியமிக்கும் பணிக்காக இன்று காரைக்கால் வந்திருந்த முன்னாள் எம்பியும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். காரைக்கால் கோவில்பத்து பார்வதீஸ்வரர் கோவில் நிலம் அபகரிக்கப்பட்டுள்ளது, ஆதாரங்கள் மூலம் நிர்பணம் ஆகியுள்ளதாகவும், அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் நிலம் மோசடி நடைபெற்று உள்ளதாகவும், அரசு வெளியிட்டது போல மோசடி நடைபெற்று உள்ளது என துணை ஆட்சியர் ஜான்சன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஒரு தனிநபர் எவ்வாறு அரசு ஆணை போல் வெளியிட முடியும் எனவும், ஏமாற்று வேலையில் ஈடுபடும் தனிநபர் மோசடி நபர்கள் அரசு ஆணை போல் அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லாமல் எப்படி மோசடி நடைபெற்று இருக்கும் என கேள்வி எழுப்பினர். மோசடி நபர்களுக்கு பின்னால் அரசியல் பின்புலம் உள்ளதாகவும், இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற சுகாதார ஆய்வாளர் ஒருவரை போனில் தொடர்பு கொண்ட மர்ம ஆசாமிகள், உங்கள் பெயர் மற்றும் ஆதார் கார்டை பயன்படுத்தி கொரியர் மூலமாக வெளிநாட்டிலிருந்து போதை மருந்து கடத்தப்பட்டுள்ளது, மேலும் பல கோடி ரூபாய் வங்கி பரிவர்த்தனை உங்கள் வங்கி கணக்கில் நடந்துள்ளது, நாங்கள் சொல்லும் வங்கி கணக்குக்கு ₹1 கோடி பணத்தை அனுப்பினால் இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கிறோம் என்று தெரிவித்துள்ளனர். இதனால் பயந்து போன அந்த நபர் ₹34 லட்சம் பணத்தை மர்ம நபர்கள் சொன்ன வங்கி கணக்குக்கு அனுப்பியுள்ளார். அதன் பிறகுதான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் இது பற்றி புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். உடனடியாக நடவடிக்கையில் இறங்கிய சைபர் கிரைம் போலீசார் சம்பந்தப்பட்ட வங்கியின் பொது மேலாளரை தொடர்பு கொண்டு மேற்கண்ட விவரங்களை கூறி குறிப்பிட்ட வங்கி கணக்கை முடக்கினர். இதற்கிடையே அந்த வங்கி கணக்கில் ₹1 கோடி பணம் இருந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து அந்த கணக்கு தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது. இதேபோல் மேட்டுப்பாளையத்தில் நிறுவனம் நடத்தி வரும் தொழிலதிபர் ₹75 செலுத்த வந்ததை வங்கி மேலாளர் சைபர் கிரைம் போலீசாரிடம் தெரிவித்தது தொடர்ந்து அந்த மோசடி தடுக்கப்பட்டது. இப்படியாக ஒரே நாளில் ₹1.9 கோடி பணம் இணைய வழி மோசடிக்காரர்களிடமிருந்து காப்பாற்றப்பட்டுள்ளதாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்தனர். புதுச்சேரி அரசின் மாணவர்களுக்கான இலவச மிதிவண்டி வழங்கும் விழா பெரிய காலப்பட்டு செவாலியே செல்லான அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் பெரிய காலப்பட்டு MOHF அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆகிய இரு பள்ளிகளிலும் இன்று மாலை 3:30 மணியளவில் நடைபெற்றது.
இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாண்புமிகு காலப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு பி எம் எல் கல்யாணசுந்தரம் அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துரை வழங்கி செவாலியா செல்லான் பள்ளியில் 44 மாணவர்களுக்கும் MOHF பெண்கள் பள்ளியில் 104 மாணவிகளுக்கும் மொத்தமாக 148 மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டியை வழங்கினார். மேலும் புதுச்சேரி அரசு வழங்கும் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 10% இடஒதுக்கீட்டின் கீழ் பெரிய காலப்பட்டு செவாலியே செல்லான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற சின்ன காலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த மாணவன் ஐ தீனதயான் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று புதுச்சேரி அரசின் இலவச மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளார். அவரைத் தொடர்ந்து காலப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகளும் இந்த இடஒதுக்கீட்டின் கீழ் மூலம் பயன்பெற வேண்டுமென அம்மாணவனை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ரொக்க பரிசு மற்றும் மருத்துவருக்கான ஸ்டெட்டஸ்கோப் ஆகியவற்றை வழங்கி கௌரவித்தார். இவ்விழாவில் 4 கிராமத்தைச் சேர்ந்த பஞ்சாயத்தார் மற்றும் மீனவ கிராம பஞ்சாயத்தார், பொதுமக்கள், பாரதிய ஜனதா கட்சியின் பிரமுகர்கள், பொறுப்பாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள்கள், மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி உள்நாட்டு மீனவர்கள் செய்தியாளர் சந்திப்பு காலம் விதைகளின் வெறிச்சம் சமூக இயக்க நிறுவனர் ராஜா தலைமையில் அவரது அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சங்கராபரணி ஆற்றில் இருந்து பிரிந்து வருகின்ற அரியாங்குப்பம், கிளையாறு, முருங்கம்பாக்கம், அரிக்கன்மேடு, தேங்காய்த்திட்டு பகுதி முழுவதும் நீரால் சூழ்ந்து இருக்கின்ற இந்த பழம்பெரும் ஆற்றின் பெரும்பகுதி ஆக்கிரமிப்பிற்கு உள்ளாகி ஆறு தற்போது வாய்க்கால்களாக பயணிக்கின்றது. திருக்காஞ்சியிலிருந்து முருங்கம்பாக்கம் வரை ஆற்றையே காணவில்லை. கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு பறந்து விரிந்த கடல் நீர் போன்று தூய்மையான நீரை கொண்டு மீன், இறா, நண்டு, மட்டிகள், ஆளி இவைகளுக்கு பேர் போன ஒரு ஆற்றுப்பகுதி இதுவாகும். ஆனால் இன்று புதுச்சேரியில் இயங்குகின்ற மருத்துவமனை, மருத்துவ கழிவுகள், தொழிற்சாலைகளின் கழிவுகள், சுற்றுப்புற நகர பகுதியில் இருக்கின்ற அனைத்து மக்கள் பயன்படுத்துகின்ற கழிவு நீர்கள் என அனைத்தும் அரியாங்குப்பம் தேங்காய்த்திட்டு பகுதியில் உள்ள ஆற்றிலேயே வாய்க்கால்களின் இணைப்புகள் வழி கலக்கப்படுகின்றன. ஆற்றுப்பகுதியை கடக்கும் போது கொடூர துர்நாற்றம் வீசுகின்றது. மேலும் மீனவர்கள் வலையில் காலக்கேடு முடிந்த மருந்துகள், மாத்திரைகள், ஊசிகள், நெகிழி கழிவுகள் ஒவ்வொரு வலையிலும் கொத்து கொத்தாக வருவதை காணலாம். இதுவரை சுற்றுச்சூழல் நீர்நிலை பாதுகாப்புத்துறை அரியாங்குப்பம் ஆற்றின் நீரின் தன்மையை பரிசோதித்து மீன்பிடி வாழ்வாதாரத்தையே நம்பி இருக்கின்ற மக்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியை எடுத்ததாக தெரியவில்லை. ஆற்றை சுற்றி வசிக்கின்ற பொதுமக்களுக்கும் பள்ளி கல்வி நிலையங்களில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் இந்த தண்ணீரில் இருந்து காற்றின் மூலமாக பரவுகின்ற நுண்கிருமிகளால் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளவரை ஆளும் அரசு கண்டு கொள்வதில்லை. மத்திய மாநில அரசு உண்மையாகவே மக்களுக்காக இயங்குவதாக இருந்தால் ஆற்றின் கொள்ளளவு, நீளம், அகலத்தை அளவு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி சகதி குப்பைகளை தூர்வாரி கழிவு நீர் வாய்க்கால்களை ஆற்றில் கலக்காமல் வெளிப்பகுதியிலேயே கொண்டு சென்று சுத்திகரிப்பு செய்து நேரடியாக கடலில் கலக்க வேண்டும். அரியாங்குப்பம் ஆற்றில் பயணிக்கின்ற மீனவ மக்கள் அனைவரையும் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும். அரியாங்குப்பம் ஆற்றின் நீரின் தரத்தை ஆய்வு செய்ய வேண்டும். ஆற்றுப்பகுதியை சுற்றி வசிக்கின்ற மக்களின் உடல்நிலையை சுகாதாரத்துறை ஆய்வு செய்ய வேண்டும். அரசு அதிகாரிகள் தங்கள் கடமையை செய்ய தவறினால் உச்சநீதிமன்ற நடுவோம் என தெரிவித்தனர். புதுச்சேரி மாநில அமமுக சார்பில் ஏம்பலம் தொகுதியில் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கூட்டத்திற்கு தொகுதி செயலாளர் முருகன் தலைமை தாங்கினார். மேற்கு மாநில செயலாளர் எஸ்டி சேகர், கழக அமைப்பு செயலாளர் யூசி ஆறுமுகம், இணை செயலாளர் காமாட்சி ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார். நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ராகுபதி, எம்ஜிஆர் மன்ற செயலாளர்கள் நந்தகோபால், சீதாராமன், தொகுதி செயலாளர் செந்தில் என்கிற குமரவேலு, ராமச்சந்திரன், செல்லா என்கிற தமிழ்செல்வன், பிரதிமார், கலைஞர் கண்ணதாசன், கலியமூர்த்தி, அணிச்செயலாளர்கள் சிவகுமார், முருகன், அண்ணாமலை, ஜான்சன் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 300 மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. முடிவில் மாநில எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் சுதாகர் நன்றி கூறினார்.
புதுச்சேரி வைத்திக்குப்பம் பாப்பாமாள் கோவில் அருகே அருள்மிகு பச்சைவாளி அம்மன் மற்றும் அருள்மிகு அங்காளம்மன் ஆலயங்கள் புதிதாக கட்டப்பட்டு வருகிறது. இந்த கோவில்களில் கட்டுமான பணிக்கு நிதி அளிக்க முன்வந்த ராஜ்பவன் தொகுதியின் முக்கிய பிரமுகர் வழக்கறிஞரான குமரன் இன்று தனது சொந்த நிதியிலிருந்து கோவில்களின் கட்டுமான பணிக்கு 100,00,000 ரூபாயை கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தலைவர் ராமதாஸ், துணைத்தலைவர் பாரதி, பொருளாளர் பாரிவேந்தன் மற்றும் வாசு, குமரன், ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மோகன சுந்தரம், குமார், ராஜேஷ், கந்தன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை போலீசார் விரட்டக்கூடாது என முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் கோதாவரி ஆற்றில் ONGC குழாயிலிருந்து கேஸ் மற்றும் எண்ணெய் கசிந்துள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை அதிகாரி லஞ்சம் பெறும்போது CBI அதிகாரிகள் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ஒரே நாளில் 23 நபர்கள் டெங்கு பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.